எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஓல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ரெஸ்ல்மேனியா 39ஓட Night 1 Night 2 மேட்ச் கார்டு இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. த ராக்கோட ரிட்டர்ன் உறுதி. ஜான்சினாவுக்கு தான் ரெஸ்ல்மேனியா Night 1 மெயின் இவெண்ட் மேட்ச். த பிளட்லைனை சண்டைக்கு இழுக்கும் பாபி லஷ்லி. நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் நடக்க போகுது அப்படின்றத பற்றி டீட்டெயில் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாபி லஷ்லி. பாபி லஷ்லியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரெஸ்ல்மேனியில் மேட்ச் இருக்கா இல்லையா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி. பிரே வயட் வருவாரா மாட்டாரா, பிரே வயட் வர்சஸ் பாபி லஷ்லி மேட்ச் நடக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக போய்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் பாபி லஷ்லி வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் பல கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதில் சொல்லியிருக்காரு. குறிப்பாக அவருக்கும் ப்ராக் லெஸ்னருக்கும் நடந்த மேட்ச். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா த ஹர்ட் பிஸ்னஸை பற்றி, எம்பிபியை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் பேசியிருக்காரு. குறிப்பாக The Hurt Business reunion ஆச்சுனா என்னென்ன மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா WWE மாற்றம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை த ஹர்ட் பிஸ்னஸ் திரும்ப ரீயூனியன் ஆச்சு அப்படின்னா, ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைனுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பாபி லஷ்லி இப்போ வெளிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கு எழுதியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு ரெஸ்ல்மேனியாவில் பிளட் லைன் டீமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உடஞ்சிருமா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ அதே சமயம் ரெஸ்ல்மேனியா வந்து பாத்தீங்கன்னா சோ ஹர்ட் பிசினஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா ரீயூனியன் ஆகும் அப்படின்ற மாதிரியும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. சோ இந்த நேரத்துல பாபி லஷ்லி ஒருவேளை ஹர்ட் பிசினஸ் டீம் ரீயூனியன் ஆச்சு அப்படினா நாங்க வந்து பாத்தீங்கன்னா பிளட் லைனுக்கு அகைன்ஸ்டா மோதுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஒருவேளை ஹர்ட் பிசினஸ் டீம் ரீயூனியன் ஆகி ஹர்ட் பிசினஸ் வெர்சஸ் தி பிளட் லைனுக்கான ஒரு டாக் மேட்ச் நடந்துச்சு அப்படினா உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். அதே சமயம் பாபி லஷ்லி வெர்சஸ் ரோமன் ரிங்ஸ்க்கான அன்டிஸ்புட்டட் WWE யுனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். என்ன நடக்க போகுது, ஒருவேளை ஹர்ட் பிஸ்னஸ் டீம் ரியூனியன் ஆகுமா, த பிளட் லைன் டீமுக்கு அகேன்ஸ்டாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதுக்கடுத்தபடியாக த ராக்கோட ரிட்டர்ன் உறுதி. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்ல்மேனியா நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ ரெஸ்ல்மேனியாவை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெஸ்ல்மேனியாவில் யார் ரொம்பவே சர்ப்ரைஸாக ரிட்டர்ன் ஆவாங்க அப்படின்ற மாதிரி பெட்டிங் ஆர்ட்ஸ்லாம் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்காக நம்பரோன்னு இடத்துல த ராக் ரொம்பவே சர்ப்ரைஸாக ரெஸ்ல்மேனியாவுக்கு வருவார் அப்படின்ற மாதிரி அவரோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டுருக்கு. அதே சமயம் வந்து ஸ்டோன் கோல் ஸ்டீவ் ஆஸ்டின் ராண்டி ஓட்டனோட பேர்லாம் ஸோ ரெஸ்ல்மேனியாவில் சர்ப்ரைஸ் ரிட்டர்னோட அந்த ஸோ பெட்டிங் ஆர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் த ராக் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவரோட சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரியும் ஸோ அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி டிவி இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ் ஏஞ்சலஸ்க்கு நேராக நிற்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவை போட்டதோட ஸோ ஒருவேளை த ராக் ரெஸ்ல்மேனியாவுக்கு வர்றதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ ராக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தப்பு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி ஸோ ஃபேன்ஸுங்க மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணுறாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா த ராக் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஈவெண்ட்டுக்கும் வரமாட்டேங்கிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி சர்வைவர் சீரியஸாக இருக்கட்டும், ராயல் ரம்பலாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டீஸ் பண்ணிவிட்டு ஸோ அவர் எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கும் வரல. ஸோ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ராக் சொன்ன மாதிரி ரெஸ்ல்மேனியாவுக்கு வருவாரா, ஒரு சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் கொடுப்பாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ ரெஸ்ல்மேனியா 39 பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகபட்சம் ராண்டி ஓட்டன், ஸ்டோன் கோல்டு, த ராக்லாம் வருவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா வந்து பார்த்திங்கன்னா பார்க்கணும். அதுக்கடுத்தபடியாக ரெஸ்ல்மேனியா 39ஓட Night 1 என்னென்ன மேட்சஸ் நடக்க போகுது, Night 2 என்னென்ன மேட்சஸ் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அஃபிஷியலான மேட்ச் கார்டையே WWE வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாட்டர்டே நடக்க போகிற ரெஸ்ல்மேனியா Night 1 என்னென்ன மேட்சஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜான்சினா வர்சீஸ் ஆஸ்டின் தியரிக்கான US சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. அதுக்கடுத்தபடியாக சார்லட் ஃப்ளையர் வர்சீஸ் ரியர் எப்ளேவுக்கான ஸ்மாக்டவுன் விமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. அதுக்கடுத்தபடியாக த ஊசோஸ் வர்சீஸ் சாமிசேன் அண்ட் கெவின் ஓவன்ஸுக்கான அன்டிஸ்புட்டட் WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இது இல்லாமல் பெக்கி லின்ச் லீட்டா த்ரிஸ்டேட்டஸ் வர்சீஸ் டேமேஜ் கண்ட்ரோல் டீமுக்கான 6 உமன் டேக் மேட்ச் நடக்க போகுது. இது இல்லாமல் செத்ராலன்ஸ் வர்சீஸ் லோகன் பாலுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச், அதுக்கப்புறமா ரேமோ ஸ்டுடியோ வர்சீஸ் டாமினிக் மிஸ்டுடியோக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். அதுக்கடுத்தபடியாக ரெஸ்ல்மேனியா ஷோகேஸ் மேட்ச் நடக்க போகுது. பிரான் ஸ்ட்ரோமன் அண்ட் ரிகோஷேட் வர்சீஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வர்சீஸ் ஆல்ஃபா அகாடமி வர்சீஸ் வைக்கிங் ரைடர்ஸ்க்கு நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
ரெசில்மேனியா நைட் ஒன்ல நடக்க போகுது அப்படின்ற மாதிரி டபிள் டபிள்யூ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் ரெசில்மேனியா நைட் டூவில் என்னென்ன மேச்சஸ் நடக்க போகுது அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெசில்மேனியா நைட் டூவை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெய்ன்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸுக்கான அன்டிஸ்புட்டட் டபிள் டபிள்யூ யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. பியாங்கா பெலேரா வர்சஸ் ஆஸ்காவுக்கான ரா உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச், கந்தர் வர்சஸ் ட்ரூ மேக்கின்டயர் வர்சஸ் ஷேமஸ்க்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. எஜ்ஜி வர்சஸ் ஃபின்பலருக்கான ஹெலனஸ் செல் மேட்ச், ப்ராக்லஸ்னர் ஓமஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச், இது இல்லாமல் உமன்ஸுக்கான ஷோகேஸ் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா நைட் டூவில் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி டபுள் டபிள்யூ ரெசில்மேனியா நைட் ஒன்ல என்ன மேட்ச் நடக்க போகுது, நைட் டூவில் என்ன மேட்ச் நடக்க போகுது அப்படின்றத அஃபிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குழப்பம், ரெசில்மேனியா நைட் டூவை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெய்ன்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸுக்கான அன்டிஸ்புட்டட் டபுள் டபிள்யூ யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போகுது. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நைட் ஒன்றில் என்ன மேட்ச் மெயின் ஈவெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய குழப்பம். ஸோ டபுள் டபிள்யூ பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா நைட் ஒன்னை ஹெட்லைன் பண்ண போகிறது ஜான்சினா வர்சஸ் ஆஸ்டின் தியரி மேட்ச் தான் அப்படின்ற மாதிரி, ரெசில்மேனியா நைட் ஒன்னையே வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா வர்சஸ் ஆஸ்டின் தியரி மேட்சை வச்சு தான் போக போகுது அப்படின்ற மாதிரி டபுள் டபிள்யூ பயங்கரமான ஒரு ஹைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டரே வெளியிட்டு இருக்காங்க. ஸோ ஒருவேளை ரெசில்மேனியா நைட் ஒன்னில் ஜான்சினா வர்சஸ் ஆஸ்டின் தியரி மேட்ச் மெயின் ஈவெண்ட்டாக நடக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டூவை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, ரோமன் ரெய்ன்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச் தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரெசில்மேனியா நைட் ஒன்னில் ஒருவேளை ஜான்சினா வர்சஸ் ஆஸ்டின் தியரி மேட்ச் மெயின் ஈவெண்ட்டாக நடந்தால் நல்லா இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது மேட்ச் மெயின் ஈவெண்ட்டாக நடந்தால் நல்லா இருக்குமா அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக எஜ்ஜி வர்சஸ் டீமன் பேலருக்கான ஒரு ஹெல் இன் எ செல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டபுள் டபிள்யூ எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஸ்டீல் கேஜை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறது இல்லையா. ஸோ இந்த முறை பழையபடி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் ஒயிட் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹெல் இன் எ செல்லை தான் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டபிள்யூ யூஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோட ரெசில்மேனியா என்ட்ரன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டபிள்யூ ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்களாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எடிக்கிறவரோ ஒரு காரில் எப்படி வருவாரோ, ஸோ அந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ ரெசில்மேனியாக்கு வரப்போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்தபடியாக நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெய்ன்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸுக்கு நடக்க போகிற அன்டிஸ்புட்டட் டபுள் டபுள்யூ யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்கான ஸோ ஃபைனல் செக்மெண்ட்ஸோ கோடி ரோட்ஸோ ரோமன் ரெய்ன்ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிற்க போகிறாங்க. ஸோ இது இல்லாமல் ஆண்ட்ரே த ஜெயண்ட் மெமோரியல் பேட்டல் ராயல் நடக்க போகுது. இது இல்லாமல் த இம்பீரியம் வர்சஸ் ட்ரூ மேக்கின்டயர் அண்ட் ஷேமஸ்க்கான ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக்டவுன் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி டபுள் டபிள்யூ அஃபிஷியல் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வரப்போற ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த மேட்சை பெருசாக எதிர்பார்க்குறீங்க, குறிப்பாக ரெசில்மேனியாவுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய கடைசி ஷோ அப்படின்றதுனால இந்த வாரம் ஸ்மாக்டவுன் உண்மையிலே வேற லெவலில் இருக்கும். நீங்க இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் எந்த மேட்சை பெருசாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கிற கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.